ஹாய் வியூவர்ஸ், வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக பாபா ராம்தேவ் நிறுவனத்தின் சார்பாக உருவாக்கப்பட்ட கிம்போ அப்ளிகேஷன் கூகுள் பிளேஸ்டோரிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளது. தன்னுடைய யோகாவின் மூலம் இந்தியா முழுவதும் புகழ் பெற்றவர் பாபா ராம்தேவ். இந்த புகழை பயன்படுத்தி பதஞ்சலி என்ற நிறுவனத்தை தொடங்கினார். இதனால் நுகர்வோர் சந்தையில் மிகப்பெரிய நிறுவனமாக உருவெடுத்த பதஞ்சலி பிரதமர் மோடியின் துணையோடு மேலும் பல்வேறு துறைகளிலும் காலடி எடுத்து வைத்தது. செக்யூரிட்டிஸ், ஷேர் மார்க்கெட், சிம் கார்டு என பல துறைகளிலும் கால் பதித்து வருகிறது. இதில் இன்னொரு அங்கம்தான் இந்த கிம்போ ஆப். வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக உருவாக்கப்பட்ட இந்த அப்ளிகேஷனை கூகுள் பிளே ஸ்டோரில் உடனடியாக பதிவேற்றினர். இதனால் 100,000+ அதிகமானோர் இதை பயன்படுத்த டவுன்லோட் செய்தனர். ஆனால் கூகுள் கம்பெனி இந்த அப்ளிகேஷனை பதிவேற்றம் செய்த மறுநாளே இதை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து அதிரடியாக டெலீட் செய்துவிட்டது. செக் யூ சாட், ஃப்ரீ வாய்ஸ் கால், ஃப்ரீ வீடியோ கால், ஃப்ரீ மெசேஜிங் சர்வீஸ் என பல வசதிகள் இதில் இருந்தும் கூகுள் நிறுவனம் இதை ஏன் டெலீட் செய்தது என்பதற்கு தற்போது பதில் கிடைத்துள்ளது. அதாவது, இதற்கு முன் வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக போலோ என்ற பெயரில் ஒரு அப்ளிகேஷன் வெளியாகி பயனாளர்களின் தகவல்களை திருடி மற்றவர்களுக்கு விற்பனை செய்துள்ளது. அதே அப்ளிகேஷனை பயன்படுத்தி பெயரை மட்டும் மாற்றி உருவாக்கப்பட்ட செயலிதான் இந்த கிம்போ. இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்தால் மொபைல் போனிற்கு வரும் ஓடிபியில் கூட போலோ என்றே வருவது குறிப்பிடத்தக்கது. பணத்தாலும் அதிகாரத்தாலும் நினைத்ததை சாதிக்கலாம் என்று நினைத்த பாபா ராம்தேவிற்கு தற்போது கூகுள் நிறுவனம் செக் வைத்துள்ளது. இது மட்டுமல்லாமல், இந்த கிம்போ ஆப் மூலம் இந்தியாவில் உள்ள அனைத்து தகவல்களும் திருடப்பட்டு 2019 ஆண்டு தேர்தலில் பயன்படுத்த தயாராகி வருவதாகவும் பலர் அச்சம் அடைகின்றனர்.